மீண்டும் ஒரு முறை சாய்திருமான் நேயர்களுக்கு எனது பணிவான ஆத்ம வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கேள்வி: ஆசை, பற்று, அகங்காரம், இதற்குள்ள ஒற்றுமையும் வேறுபாடும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆசை, ஆசை வந்து அளவோடு இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆசை அளவுக்கு மீறி போகும்போது அங்கே பிரச்சனை, பேராசையாக மாறும்போது தான் அங்கே பிரச்சனையாக மாறுது. அங்கே இது எல்லாமே ஒன்றோட ஒன்றா லிங்க்கு தான். ஆசை, பற்று, ஆசைப்பற்று, அகங்காரம். இந்த அகங்காரம் வந்து எங்கேருந்து வருது? ஆசை, பற்று, அகங்காரம், அந்த அகங்காரம் எங்கேருந்து வருதுன்னா ஆசையிலேருந்து தான் வருது. இது என்னது அப்படின்னு நினச்சிட்டு அங்கே அகங்காரம் தன்னால் வந்துடும். இங்கே என்னதுன்னு எதுவுமே இல்லை அப்படின்னா அகங்காரம் போயிடும். இப்போ கர்ணன் வந்து எப்படி வாழ்ந்தான்? அவன் பெரிய பெரிய குடை வள்ளல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் கொடை வள்ளலா? அவன் என்ன கொடுத்து கொடுத்து சிவந்த கரமா? அவன் என்ன அவங்க அப்பா வீட்டு சொத்தை கொடுத்தானா, இல்லை அவன் சம்பாதிச்சதை கொடுத்தானா? யாரோ கொடுத்தான், அதை எடுத்து கொடுத்தான், இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அவன் இல்லாத போது கூட கொடுத்தான். அவன்கிட்ட எதுவுமே இல்லாத போது அவனுடைய ஆயுதங்களை, அவன் மறைவான ஆயுதங்களை எல்லாம் எடுத்து கொடுத்தான். அப்போ அந்த அதிலிருந்து அவன் எந்த நிலையில் இருந்தான் என்றால், அவன் தனதுன்னு எதுவுமே இல்லைன்னு நினச்சான். அதனால தான் கடைசியில் இறுதியில் கண்ண பரமாத்மா போய் உன்னுடைய புண்ணியங்களெல்லாம் எனக்கு கொடுங்கன்னு அதையும் தூக்கி கொடுத்துட்டான். ஏன்னா என்னதுன்னு இங்கே எதுவுமே இல்லை. அப்போ இது வந்து அகங்காரமற்ற நிலையில் தான் அவன் வாழ்ந்தான் கர்ணனை வந்து. அந்த அகங்காரமற்ற நிலையில் வாழ்ந்ததால் தான் இங்கே என்னதுன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு எதை கேட்டாலும், இன்றைக்கி இருக்கிற எதை எந்த பொருளை கேட்டாலும் தூக்கி கொடுத்துருவான். அவன் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லவே மாட்டான். அவன்கிட்ட இருந்து தான் எடுத்து கொடுத்துருவான், இந்த வச்சுக்க அப்படின்னு. அப்போ நான்ன்றது இங்கே எதுவுமே இருக்கக்கூடாது. நான் என்ற அந்த அகங்காரம் இருந்தால் ஆசை வந்துவிடும், ஆசை வந்தால் நான் என்ற அகங்காரம் வந்துவிடும். இந்த ரெண்டுமே வந்து ஒன்றோட ஒன்றா தொடர்பு உள்ளது தான், வேறு வேறுகள்லாம் கிடையாது. அதனால் வந்து அகங்காரம் பற்று வாழ்வது தான் உண்மையான ஒரு மனித வாழ்வு. மனிதன் வந்து அகங்காரத்தை குறைக்க வேண்டும். ஆசையை குறைத்தால் அகங்காரமும் குறையும், அகங்காரத்தை குறைத்தாலும் ஆசையை குறையும். ரெண்டுமே ஒன்றோட ஒன்று அண்ணன் தம்பி மாதிரி தான். அப்போ அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு பத்திரகிரியாருடைய பாடல் அது. அகங்காரத்தை வந்து ரொம்ப ரொம்ப ஆன்மீகத்தில், ஆன்மீகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அகங்காரம் இருக்கிறவங்க வந்து எந்த காலத்துலேயும் வந்து எந்த நிலையிலையும் வந்து இறைநிலை அடைய முடியாது, இறைவனை உணர முடியாது அப்படின்னு. அகங்காரம் வேணும் தான், அகங்காரம் இல்லாமல் வந்து எந்த செயலுமே நடக்காது. அப்போ அகங்காரம் வந்து தனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, தன்னை விட்டு மீறி இன்னொருத்தர் மேலே தாவும்போது அங்கே பல பிரச்சனைகள் உருவாகிடுது. அப்போ இந்த அகங்காரத்தை வந்து எந்த காரணத்தை கொண்டும் வெளிக்காட்டாமல் தனக்குள்ளேயே அடக்கி வைக்க வேண்டும். இதற்கு நிச்சயமாக கடவுள் உறுதுணை செய்ய வேண்டும். அதுக்கு கடவுளை நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும், எனக்கு அகங்காரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடு, ஆணவம் இல்லாத ஒரு தன்மையை கொடு இறைவா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். இதைத்தான் கேட்கணும் கடவுள்கிட்ட போய். ஆனால் அதை விட்டுட்டு என்ன கேட்குறோம் நம்ம? எனக்கு வீடு வேணும், அது வேணும், கார் வேணும், பங்களா வேணும், இப்படியே இதை நோக்கியே தான் நம்ம கோயில்களுக்கு போயிட்டுருக்கோம். இதெல்லாம் இந்த வேண்டுதல்லாம் எதுவுமே நிறைவேறாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வேண்டுதல்லாம் நிறைவேறவே ஏறாது. ஆனால் இந்த மாதிரி வேண்டுதல் வச்சிங்கன்னா நிச்சயம் நிறைவேறும், கண்டிப்பாக. நிச்சயம் ஆத்ம வணக்கம்.